ஒரு ஆண்டர்பிரனரா ஒருத்தர் இருக்கிறாருன்னா, ஒரு பிஸ்னஸ் ஓனரா ஒருத்தர் இருக்கிறாருன்னா, அவங்க பிஸ்னஸ் கார்டில் பல விதமான டெசிக்னேஷன் எழுதிக்குவாங்க. எம்டின்னு போடுவாங்க, சிலர் ஃபுல் ஃபார்மாக மேனேஜிங் டிரெக்டர்னு போடுவாங்க, ஃபவுண்டர் போடுவாங்க, பார்ட்னர் போடுவாங்க, ப்ரொப்ரைட்டர் போடுவாங்க, டைரக்டர் போடுவாங்க, சிஇஓ போடுவாங்க, எப்படினாலும் போட்டுக்குவாங்க. நோ ப்ராப்ளம், நீங்கள் எதுனாலும் போடுங்க. பட் நீங்கள் எல்லாருமே சிஇஓ ரோலை ப்ளே பண்ணுறீங்க, சரிங்களா? சில லார்ஜ் கார்பரேட்டில் ஓனர் இருப்பார், இன்வெஸ்டராக இருப்பார், அல்லது வேறு இன்வெஸ்டர்ஸும் இருப்பாங்க, சிஇஓன்னு இன்னொருத்தர் வச்சுருப்பாங்க. பட் ஒரு எஸ்எம்இ, ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைஸாக நம்ம இருக்கிறோம் அப்படின்னா, நம்ம எல்லாருமே சிஇஓ ரோலை ப்ளே பண்ணிருக்கோம். ஒரு சிஇஓ ரோல்னால் என்னன்றது நம்ம ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, நமக்கே வந்து ஒரு நம்மளுடைய ரோல் மேலே ஒரு பற்று வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதை ஷேர் பண்ணுறது தான் இந்த பதிவும் கூட. வானளாவிய வெற்றியை நீங்கள் அடைய என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். மை பெஸ்ட் விஷஸ் ஃபார் யூ டு அச்சீவ் ஸ்கை ராக்கெட்டிங் க்ரோத். CEO, Chief Executive Officer. நான் அதுக்கு ரெண்டு விதமாக விளக்கமும் சொல்லுவேன். Chief Execution Officer அப்படின்னு சொல்லுவேன். நிறைய ஐடியாஸ் இருக்குது பாஸ், 10 ஐடியா இருக்குது, பட் 10 ஐடியாவும் எக்ஸிக்யூட் பண்ண வைக்கணும்ல. நீங்களே பண்ணணும்னு அவசியம் இல்லை, பண்ண வைக்கணும். Be the cause of the matter அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். Be the cause of the matter அப்படின்னா, because of you, because of me, என்னால் நான் அதை பண்ணுறதுக்கும் என் மூலியமாக அது நடக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது, சரிங்களா? நீங்கள் காரண கர்த்தாவாக இருந்தீங்கன்னா போதும் சார், நீங்களே போய் எல்லா வேலையும் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் பி த காஸ் ஆஃப் த மேட்டர். அதை நடக்கிறதுக்கு அந்த காஸுக்கு ஒரு காரணமாக இருங்க, காரண கர்த்தாவாக இருங்க. நானே பண்ணேன்னு அவசியம் இல்லை, பட் அதை நடக்கிறதுக்கு காரண கர்த்தாவாக இருங்க. ரெண்டாவது விளக்கம் நான் என்ன வச்சுருப்பேன் அப்படின்னா, Chief Energy Officer. சும்மா எனர்ஜி, சும்மா அதிர்தில்ன்ற மாதிரி ஃபுல் எனர்ஜி உங்களுக்கு இருக்கணும். எனர்ஜினால் சும்மா எப்போ பார்த்தாலும் போய் பயங்கரமாக கமான் கைஸ் கமான் கைஸ்ன்னு சொல்கிறதில்ல, அந்த ஒரு ஃபயர் உங்கள்கிட்ட இருக்கணும். பேர்னிங் சென்ஸ் ஆஃப் பேஷன், சில லைன்ஸ் எல்லாம் இங்கிலீஷில் சொன்னால் தான் செம்ம எஃபெக்டிவாக இருக்கும், பிகாஸ் இட்ஸ் இன்டர்நேஷ்னல் லைன்ஸ் தட் வி சே தட் கிவ்ஸ் யூ அ சார்ட் ஆஃப் அன் எனர்ஜி. கொழுந்து விட்டு எரியும் ஒரு பேஷன், ஒரு ஆர்வம், எப்படியாவது இந்த பிஸ்னஸை வளர்க்கணும், எப்படியாவது கஸ்டமருக்கு சூப்பரான ஒரு சர்வீஸ் கொடுக்கணும், நல்ல சேவையை கொடுக்க வேண்டும், அந்த ஒரு பேஷன், அந்த ஒரு ஆர்வம், அந்த ஜீல், அந்த ஃபயர். இன்ஃபேக்ட் நீங்கள் ஒரு மிக்சட் கைண்ட் ஆஃப் ஃபீல் வந்து உங்களுக்குள்ளே இருக்கணும். ஒரு பிரச்சனைன்னு வரும்போது கூலாக ஹேண்டில் பண்ண தெரியணும். கஸ்டமர் நம்மளை பிடிச்சி ஏறும்போது கொஞ்சம் இறங்கி அவர் கூல் டவுன் ஆகிற மாதிரி பேச தெரியணும். சில நேரங்களில் கொஞ்சம் டஃப்பாக பேசி கன்வின்ஸ் பண்ண அந்த ஒரு திறமை வேணும். அடுத்து என்ன ப்ராடக்ட் கொண்டு வரலாம் அப்படின்ற ஸ்ட்ராட்டஜியில் நிறைய ஐடியா போடணும். மக்கள் எப்படி நம்மளோட சேர்ந்து இருப்பாங்க அப்படின்றத நிறைய முக்கியத்துவம் கொடுக்கணும். ஃபஸ்ட் ஆஃப் ஆல், ஒரு டீமில் எல்லோரும் அப்படியே, உங்கள் கம்பெனி பேர் ஏபிசின்னு வச்சுக்கோங்களேன், ஏபிசி கம்பெனி அப்படியே அந்த ஒரு வெறி ஏறும், நாடி நரம்பெல்லாம் ஏறணும் அப்படின்னா மூணு ப்ராசஸ் நடக்கணும். ஃபஸ்ட்டு அந்த சிஇஓவை எல்லாருக்கும் பிடிக்கணும். ரெண்டாவது டீம் மெம்பர்ஸை எல்லாருக்கும் பிடிக்கும். மூணாவது தான் அந்த கம்பெனி மேலேயே ஒரு பற்று வரும். சிஇஓவே பிடிக்கிற மாதிரி இல்லை அப்படின்னா பிரச்சனை தான். அதுக்காக எல்லோரும் உங்களை பிடிக்கிற மாதிரி நீங்கள் நடந்துக்கணும்னு நான் சொல்ல வரல, அந்த இன்ஸ்பிரேஷன் உங்கள்கிட்ட இருந்து வரணும் சார். நம்ம சார் மாதிரி ஆகணும். அவரோட லைஃப் ஸ்டைல் பாரு. நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க ஆண்டர்பிரனர்னா ஆஃபீஸ்க்குள்ளே போகும்போது பயங்கரமாக, வெளியே போனால் அப்படியே நார்மலாக. நிறைய பேர் வந்து ஆண்டர்பிரனர்னு வந்து சொல்லவே கூடாது, ஏன்னா அவங்க ட்ரெஸ்ஸிங்கை பார்த்தா. ஏன் இதெல்லாம் நான் பேசுகிறேன் அப்படின்னா, சி, ஹோல் பர்சன் கான்செப்ட் தாங்க என்றைக்குமே லைஃப்பில் ஜெயிக்கும். ஹோல் பர்சன் கான்செப்ட் அப்படின்னா, நீங்கள் உங்கள் வேலை, உங்கள் வீடு, சமுதாயம், தனிப்பட்ட வாழ்க்கை எல்லாத்துலேயும் பொது நபர் யாருங்க? நான் தான். அப்போ எங்கிட்ட ஒரு சேஞ்ச் வரணும் அப்படின்னா, அது என்னுடைய உள் மனதில், என்னுடைய அடி மனதில், என்னுடைய பர்சனல் லைஃப்குள்ளே அது வந்துச்சுன்னா அந்த சேஞ்ச் எல்லா இடத்துலையும் வருங்க. என்னுடைய ஃபேமிலியில் ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னா, என்னுடைய வீட்டுக்கு ஒரு விஷயம் செய்யணும் அப்படின்னா, எப்போ பார்த்தாலும் டைமுக்கே செய்யாமல் ஆஃபீஸில் மட்டும் டைமுக்கு நான் வந்தேன் அப்படின்னா, நான் ஆக்சுவலி நடிச்சிட்ருக்கேன். ஐ வில் நாட் பி ஏபிள் டு இன்ஸ்பயர் பீப்புள். அதுதான் சொல்கிறோம் ஹோல் பர்சன் கான்செப்ட். நிறைய பேர் வந்து ஒரு 2 crore டேர்ன் ஓவர் பண்ணிருப்பாங்க, ஒரு 100 crore டேர்ன் ஓவர் பண்ணணும்னு ட்ரீம் இருக்கும். 100 crore டேர்ன் ஓவர் பண்ணுறவராக இருந்தால் அவங்களோட ட்ரெஸ்ஸிங் லெவல் எப்படி இருக்கும்? சரி, ட்ரெஸ்ஸிங்னா எல்லாருமே கோட் சூட் போட்டே தான் இருக்கணும்னு சொல்ல வரல. 100 crore மேலே டேர்ன் ஓவர் பண்ணுறவங்களும் இன்றைக்கி வேட்டி சட்டையில் இருப்பாங்க. பட் எவ்வளோ நீட்டாக, எவ்வளோ ப்ரெசென்டபுளாக இருப்பாங்க, அப்படியே அவங்கள பார்த்தாலே அப்படியே எப்போனாலும் இதே ரெடி ஃபார் அ ஃபோட்டோ ஷூட் அந்த மாதிரி இருப்பாங்க. அவங்களோட ஷேக்கன் கொடுத்துக்கலாம், ஃபோட்டோ எடுத்துக்கலாம், இன்றைக்கே அந்த ஃபோட்டோவை நியூஸ் பேப்பரில் கவரில் போடுற அளவுக்கு எப்போதுமே தெல்வி ரெடி.
நான் ட்ரெஸ்ஸிங்னு சொன்ன விஷயங்கள் இது தான். நம்மளால் வந்து அப்படியே ஏனோ தானோ வந்துருப்பார். நிறைய பேர் ஆண்டர்பிரினர் ஆனவங்க வந்து வீட்டில் திட்டுவாங்க, ஏன் தெரியுமா? எல்லாரும் ஆஃபீஸ்க்கு போகும்போது டிப் டாப்னு போகிறாங்க, இவர் மட்டும் பாருங்கள் அப்படியே போகிறாருங்கன்ற மாதிரி செருப்பு போட்டு வருவார். நம்மால் செருப்பு போடுறது தப்புன்னு நான் சொல்ல, ஒரு பாலிஷ்டாக ஒரு 100 கோடி ப்ரெசன்டேஷனுக்கு நீங்கள் போகிறீங்கன்னா இப்படி தான் போவீங்களா? கரெக்டுங்களா? ஸோ யூ ஹாவ் டு பில்ட் த வே தட் யூ சீஃப் எனர்ஜி ஆஃபீஸர் ஆடுங்க. எல்லா லெவல்லையும் இன்ஸ்பயர் பண்ண ஆரம்பிங்க. ஆஃபீஸில் மட்டும் எல்லாரோடையும் நல்லா பேசுறது, வீட்டில் கடுப்பாக பேசுறது, நோ இட் வில் நாட் ஒர்க் அவுட். கரெக்டுங்களா? ஆஃபீஸில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக பேசுறது, யூ ஹேவ் டு பேலன்ஸ் எவ்ரி திங். சீஃப் எனர்ஜி ஆஃபீஸராக நீங்கள் இருங்க, பிகாஸ் நீங்கள் பல விதமான விஷயங்களை நீங்கள் பேலன்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? மார்க்கெட்டில் என்ன பிரச்சனை, ஸ்டாஃப் இருக்கிறாரா, பர்ச்சேஸ் வாங்கணும், சிலர்கிட்ட கிரெடிட் கேட்கணும், சிலர் பேமெண்ட் தரமாட்டாங்க, பேசியே வாங்கணும், முறைச்சிக்க முடியாது, அவங்கள்ட்ட வாங்க வைக்கணும், நீங்கள் மட்டும் பேமெண்ட்டுக்காக பேசுறது இல்லாமல் மற்றவங்களை எப்படி பேசணும்னு ட்ரெயின் பண்ணணும், கம்பெனிக்கு ஒரு கோல் வச்சுருக்கணும், அந்த கோல் நோக்கி போயிட்டுருக்கான்னு பார்க்கணும், இந்த வாரம் மீட்டிங்கில் ஒன்று சொல்லியிருப்பீங்க, அது அடுத்த வாரம் மீட்டிங்கில் நடக்குதான்னு செக் பண்ணணும். கரெக்டுங்களா? குழந்தைக்கு ஒரு பக்கம் ஃபீஸ் கட்டணும், நாளைக்கு ஒரு சம்பளம் கொடுக்குற மாதிரி இருக்கும், இந்த லோனு அந்த லோனு, இந்த இன்வெஸ்ட்மெண்ட் அந்த இன்வெஸ்ட்மெண்ட், அத்தனையும் காமாக கூலாக ஹேண்டில் பண்ணி எப்போதும் பாசிட்டிவ் எனர்ஜியை வெளிப்படுத்திகிட்டே இருக்கிற ஒரு சீஃப் எனர்ஜி ஆஃபீஸராக நீங்கள் இருக்கணும். ரோல் ஆஃப் அ சிஇஓ. நீங்கள் மினி லெவலில் ஒரு ஹெச்ஆர் மேனேஜர், ஒரு மார்க்கெட்டிங் மேனேஜர், ஒரு அக்கௌண்ட்ஸ் மேனேஜர், இந்த எல்லா ரோலையும் நீங்கள் ப்ளே பண்ணணும். ரொம்ப முக்கியமாக நான் ஏற்கனவே வேறு ஒரு பதிவில் கூட சொல்லியிருக்கேன், POS, பீப்புள் ஆப்ரேஷன் ஸ்ட்ராட்டஜி, இது மூணுமே நீங்கள் பேலன்ஸ் பண்ணி ப்ளே பண்ணிகிட்டே இருக்கணும். மக்கள் 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 மக்கள்லேருந்து A to Z வரைக்கும் மக்களுக்காக என்னெல்லாம் பண்ணுமோ அது நடந்துகிட்டே இருக்கணும். ஆப்ரேஷன்ஸ், இன்றைக்கி டே டு டே ப்ரொசீஜர் எப்படி இருக்குது, A to Z அதை நீங்கள் பார்த்துட்டே இருக்கணும். நீங்கள் பார்க்கலனாலும் உங்களுக்கு உடனுக்குடன் ரிப்போர்ட் வரணும். ஸ்ட்ராட்டஜி, அடுத்து எப்படி ஜெயிக்கலான்ற அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து எப்போதும் தெளிவாக இருக்கணும். எனக்கு தெரியும் சில ஆண்டர்பிரினர்ஸ் வந்து ரிப்போர்ட்டே பார்க்க மாட்டாங்க, பிஸ்னஸ் ரிப்போர்ட்டே பார்க்க மாட்டார். நம்மால் சார் ரிப்போர்ட் கேட்டால் நம்ம சேல்ஸ் பையன் தப்பு தப்பாக ரிப்போர்ட் கொடுக்குறான் சார், அதை பார்க்குறதுலேருந்து நானும் பார்க்குறதே நிறுத்திட்டேன் சார், டைரெக்டாக ரிசல்ட் கொடுத்தா போதும்னு சொல்லிட்டேன் சார். பார்க்கணும், யூ ஹவ் டு பிரேக் த நம்பர்ஸ் அண்ட் சி, உள்ளே போய் இவர் எதை மாற்றி செய்தால் அதிகமான வியாபாரம் நடக்கும் அப்படின்றத அவங்கள உணர வைக்கணும். சொல்லப்போனால் நீங்களாம் ஒரு கோச் ரோல் ப்ளே பண்ணணும். கேட்டால் ஒரு தப்பான ரிப்போர்ட் கொடுக்குறாருன்னு ட்ராப் பண்ணக்கூடாது. P&L ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்படின்ற ஒரு ரிப்போர்ட் வந்து சிஇஓ டேபிளில் ஒரு டெட்லைன் இருக்கணும். 10ஆம் தேதி அப்படின்னா போன மாதத்தோட P&L 10ஆம் தேதி அப்படி டேபிள் வந்து நச்சுன்னு உட்காரணும். யாருமே P&L கொடுக்க மாட்டாங்க சார், இவ்வளோ ஏன் சார், ஓனரே P&L பார்க்க மாட்டார் சார், 3 மாதத்துக்கும் பார்க்க மாட்டார், அதை ஆடிட்டர் மட்டும் பார்ப்பார் சார், கையெழுத்து போட்டு கொடுத்துருவோம் சார். இந்த மாதிரி பல விதமான ரிப்போர்ட், டேஷ்போர்டு, உங்களுடைய டேஷ்போர்ட், நீங்கள் வந்து ஒரு வால் வச்சு அந்த வாலில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரிப்போர்ட்ஸ், கஸ்டமர் அக்விசேஷன் ரிப்போர்ட், எந்த மாதிரி கஸ்டமர்ஸ் நம்மள்ட்ட இருக்காங்க, ப்ராடக்ட் பெனட்ரேஷன் ரிப்போர்ட், மார்க்கெட்டில் எந்தெந்த ப்ராடக்ட் நல்லா டீப்பாக போயிட்டுருக்கு, எந்தெந்த காம்படிட்டர் நம்மளோட ஹையர் ஷேர் வச்சுருக்காங்க, மார்க்கெட் ஷேர் எப்படி இருக்குது, எம்ப்ளாயி ரிட்டென்ஷன் ரிப்போர்ட், எம்ப்ளாயி க்ரோத் ரிப்போர்ட், கரெக்டுங்களா, மார்க்கெட்டிங் பட்ஜெட் ரிப்போர்ட், ஃபினான்ஷியல் பட்ஜெட் ரிப்போர்ட், இத்தனை விஷயங்களும் வந்து நம்ம பார்க்கணும். என்ன சார் தலையே சுத்தரமாக இருக்குது சார், நோ, சீஃப் எனர்ஜி ஆஃபீஸர், டூ வாட் யூ டூ த பெஸ்ட், ஹையர் ஃபார் த ரெஸ்ட் ஆர் டெலிகேட் த ரெஸ்ட். உங்களுக்கு எது நல்லா வருமோ அதை நல்லா பண்ணுங்கள், எது வராதோ அதுக்கு மக்களை வேலைக்கு எடுத்துக்கோங்க, அதுக்கு டெலிகேட் பண்ணுங்கள், பட் டெலிகேட் பண்ணதுக்காக அந்த பக்கமே தலை வச்சு படுக்க மாட்டேன்னு மட்டும் நீங்கள் சொல்லாதீங்க. புரிஞ்சுதுங்களா? சில கிரியேஷன் ட்ரிவன் ஆண்டர்பிரினர்ஸ் இருப்பாங்க, அதனால் சேல்ஸ் அவங்களுக்கு கொஞ்சம் வீக்காக இருக்கும், சேல்ஸில் வந்து ஹெட் எல்லாம் வச்சுருவாங்க. சரி, உங்களுக்கு சேல்ஸ் வராது, சேல்ஸ் கொடுத்துட வச்சுட்டிங்க, ஆனால் அவரை நீங்கள் வந்து மேனேஜ் பண்ணணும் இல்லைங்களா, அவரை நீங்கள் லீட் பண்ணணும் இல்லைங்களா, அவர் உங்களுக்கு ரிப்போர்ட்டிங் கொடுக்கணும் இல்லைங்களா, அதை நீங்கள் உள்ளே போய் ஏன் இப்படி பண்ண ஏன் பண்ண, உங்களுக்கு விற்க வரலனாலும் விற்க தெரிஞ்சவரை விற்க வைக்கணும், அது நீங்கள் கற்றுக்கிட்டு தான் ஆகணும். இதை கற்றுக்காட்டி எல்லோரும் நம்மளை மேய்ச்சி கட்டிட்டு போயிடுவாங்க சார், ஏன்னா கொடுக்குற காசை வந்து நம்ம ரெக்கவரே பண்ண முடியாது. ஸோ ஃபார் வாட் யூ பே, கெட் த பெஸ்ட் அவுட் ஆஃப் பீப்புள். எனக்கு ஒன் ஆஃப் த கிளைண்ட் சொன்னார், சார் பெஸ்ட் இந்த இண்டஸ்ட்ரி நான் சம்பளம் கொடுக்கணும் சார், இங்கே வாங்குகிற சம்பளம் வேறு எங்கேயும் வாங்கவே முடியாது சார், அந்த மாதிரி அவங்கள பழக்கப்படுத்தி வச்சுருக்கணும் சார், அதே மாதிரி கொடுக்குற சம்பளத்துக்கு நம்ம பெஸ்ட்டு ரிசல்ட் நம்ம எதிர்பார்க்கணும் சார். ஸோ வண்டர்ஃபுல் ஸ்ட்ராட்டஜி. இந்த ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு ஒர்க் ஆகாமலும் போகலாம், பட் யூ ஹேவ் டு கீப் ட்ரைங் வாட் ஒர்க்ஸ் டில் யூ ஃபைண்ட் வாட் ஒர்க்ஸ். உங்களுக்கு எது செட் ஆகுதுன்னு தெரிகிற வரைக்கும் கற்றுக்கிட்டே இருங்க, டைமோடு சேர்ந்து மாறுங்க.
பழைய பாட்டையே பாடிட்டு இருந்தால் முடியாது. இன்றைக்கி டெக்னாலஜி, மக்கள் மில்லேனியல்ஸாக இருக்காங்க, அவனுக்கெல்லாம் வந்து டெக்னாலஜி ரொம்ப பிடிக்கும். டிஜிட்டலாக நிறைய கொண்டு வரணும், மக்கள் ட்ரெயின் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை பிஸ்னஸ் ரிப்போர்ட்ஸாக இருக்கட்டும், மொபைல் ஆப்பில் ரிப்போர்ட்டிங் கொண்டு வரதாக இருக்கட்டும். இவ்வளோ ஏங்க, ஒரு வாட்ஸ்அப் குரூப் கூட நிறைய கம்பெனியில் க்ரியேட் பண்ணாமல் இருக்காங்க சார். வாட்ஸ்அப் குரூப்பில் மை டு டூ லிஸ்ட், மை டுடே அப்படின்னு சொல்லி உங்கள் கம்பெனி எல்லோரும் போடுறாங்களா, போட வைக்காட்டி நீங்கள் ஒரு கரெக்டான சிஇஓவாக இல்லை சார். ஆண்டர்பிரனராக இருக்கிறதுக்கே வந்து ஃபிட்டா அப்படின்றது ஒரு கேள்விக்குறி தான். பத்து பேர் இருக்காங்க, அந்த பத்து பேர் வந்து திஸ் இஸ் மை டாஸ்க் ஃபார் த டேன்னு சொல்லி ஒரு குரூப்பில் போட வைக்கல, போடுற அளவுக்கு ஒரு கலாச்சாரத்தை உருவாக்கலைன்னா நம்ம என்னத்தை பிஸ்னஸ் பண்ணி என்னத்தை சம்பாரித்து எப்படி வளரும்னு எனக்கு சத்தியமாக டவுட்டாக இருக்குது. நான் நிறைய இடத்துல இதை டெஸ்ட் பண்ணிகிட்டே வரேன். எஸ்பெஷலி அது ஒரு சோம்பேறித்தனம் தெரியுமா, டெய்லி காலில் இந்த டு டூ லிஸ்ட்டை கம்பெனி குரூப்பில் போடுறதுக்கு மிகப்பெரிய சோம்பேறித்தனம், வீக்லி ரிப்போர்ட்டிங்கை போடுறதுக்கும் சோம்பேறித்தனம். இது எல்லாத்துக்கும் காரணம் யார் சார்? ஆண்டர்பிரனர் தான், நீங்கள் தான் சார். ஒரு சர்மனில் சொன்னாங்க, ஒரு குழந்தை உங்கள் பேச்சு கேட்காட்டி அதுக்கு நீங்கள் தான் காரணம்னு, எனக்கு அப்படியே தூக்கி வாரி போடுற மாதிரி இருந்துச்சு. எஸ் ட்ரூ, சைக்கலாஜிக்கல் ஃபேக்ட். ஒரு ஃபாதர் வந்து அவங்களுடைய டாட்டரையோ குழந்தையோ வந்து கூப்பிட்றாராம், இல்லை மதர் கூப்பிட்றாரு கூட வச்சுக்கோங்க, கண்ணா புஜ்ஜுக்குட்டி அம்முக்குட்டி செல்லக்குட்டி வா சாப்பிட வரலாம். இந்த குழந்தை வராது, கண்ணா சாப்பிட வாக்கண்ணா ரொம்ப நேரம் ஆச்சு வர்றியா இல்லையா, அது வராது. வர்றியோ இல்லையோ குச்சி எடுத்து வந்தனா டக்கு டக்கு டக்குன்னு ஓடி வந்து ஏறி உட்காரும். அப்போது அந்த சர்மன் அந்த பிரசங்கத்தில் அவர் சொன்னார், அப்படி அந்த குழந்தை மூணாவது டைமாக கத்துனா தான் வருதுன்னா அது காரணம் குழந்தை இல்லைங்க, நீங்கள் தான். ஏன்னா நீங்கள் கண்டிஷனிங் பண்ணியிருக்கீங்க, இந்த பிரெயினை வந்து கண்டிஷனிங் பண்ணி வச்சுருக்கீங்க. ஃபஸ்ட் டைம் அப்பா அம்மா கூப்பிடுவோம் வராத, சிரிச்சுக்கிட்டே கூடுவோம் நீ வராத, செகண்ட் டைம் லைட்டாக டென்ஷன் ஆகும் நீ அப்பவும் வராதா, மூணாவது டைம் வேறு மாதிரி டென்ஷன் ஆகும் நீ வந்துடு. இந்த மாதிரி தான் நீங்களும் உங்கள் எம்ப்ளாயை பழக்கி வச்சுருக்கீங்க. ஃபஸ்ட் டைம் நான் சொல்லுவேன் இந்த மீட்டிங்கில் இதெல்லாம் போடுவேன், நீங்கள் போடவே போடாதீங்க சரிங்களா. அப்புறம் ஒரு பதினஞ்சு நாள் கழித்து ஒரு மெசேஜ் போடுவேன், வேர் இஸ் த ஸ்டேட்டஸ் அப்படின்னு, அப்பவும் போடாதீங்க. இந்த ரிவ்யூ மீட்டிங் வச்சு திட்டு 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 திட்டுவேன். அப்போ எல்லோரும் இப்படியே நின்று இனிமேல் நான் செய்வேன் அப்படின்னு உறுதிமொழி கொடுக்குறது எழுதி கொடுக்குறதுலாம் கொடுத்துட்டு போயிருங்க. அப்புறம் அடுத்த வாரம் நானும் கேட்குறது மறந்துடுவேன், நீங்களும் மறந்துடுங்க. ஆக உங்கள் கம்பெனியில் உங்கள் எம்ப்ளாயீஸ் ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணுறது இல்லை, இந்த டைமுக்கு வர்றதில்ல, லேட்டாக வந்து இந்த பஞ்சு வைக்க மாட்டாங்க சில பேர், ஐடி கார்டை போடுறதில்ல, கஸ்டமருக்கு பர்சனல் நம்பரை ஷேர் பண்ணுறாங்க, ரிவ்யூ வாங்குறதில்ல, ரேட்டிங் வாங்குறதில்ல, எந்த ஒரு விஷயம் நடக்கலனாலும் அதுக்கு நீங்கள் தான் பொறுப்பு எடுத்துக்க தயாராக இருக்கிறீங்கன்னா நீங்கள் சிஇஓவாக இருக்கிறதுக்கு ஃபிட்டுங்க. இல்லாட்டி நீங்கள் கடைசி வரைக்கும் ப்ளேம் பண்ணிட்டே இருப்பீங்க. நூறு ஸ்டாஃப் மாறினாலும் நீங்கள் 101வது ஸ்டாஃபையும் ப்ளேம் பண்ணிருப்பீங்க, அவன் மாற மாட்டான். ஏனென்றால் அவன் ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணுறாங்களா இல்லையா அப்படின்றதுக்கு நம்மளும் ஒரு காரணமாக இருக்கிறோம். சீஃப் எனர்ஜி ஆஃபீஸர், இதை ரொம்ப கடுப்பாக பண்ணணும் அவசியம் இல்லை, சிரிச்சுக்கிட்டேவும் பண்ணும், சில இடங்களில் கடுப்பாகவும் பண்ணும், சில இடங்களில் ரெண்டையும் சேர்த்தும் பண்ணும். பட் எண்ட் ஆஃப் த டே பண்ணுற வரைக்கும் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். சீஃப் எனர்ஜி ஆஃபீஸர், எங்கேருந்துடா கிடைக்கிறது இவருக்கு எனர்ஜி, ரூம் போட்டு யோசிப்பாரா, இவ்வளோலாம் நம்மளை வேலை வாங்குறாரு, அந்த மாதிரி ஒருத்தராக நீங்கள் இருக்கணுங்க. அப்போ தான் வானலாவிய வெற்றி, ஸ்கை ராக்கெட்டிங் க்ரோத் உங்களுக்கு கிடைக்கும். திஸ் இஸ் ஜேம்ஸ் வினீத், நிறைய பேசலாம். ஆஸ் ஆஃப் நோ ஐ எம் சைனிங் ஆஃப், சி யூ சூன்.